பேரம்புசார் பத்தமகா ஜனங்களே, உப்பல்லார் குளம் பேப்பர்ல கோத்திர பெருமக்களே, இன்றைய தினம் நமது குலதெய்வ ஆலயம் மாதவ நாயுடு மாதம்மாள் அக்கம்மாள் குலதெய்வங்கள் கும்பாபிஷேகமாகி சரியாக ஒரு வருடம் சம்பக்ஷர ஜெயந்தி உற்சவம். நம்ம எப்படி பர்த்டே கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஜெயந்தி உற்சவம்னா ஜெயந்தி பிறந்தது தான், அதை ஜெயந்தி உற்சவம் சொல்கிறோம். இந்த பெருமாள் இன்றைக்கி வந்து பிறந்த நாள்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வருஷம், அதாவது போன வருஷம் முதல் கும்பாபிஷேகம் ஏதோ நட்சத்திர நாளில் பண்ணியிருக்கலாம், பட் இந்த கும்பாபிஷேகம் பண்ணலன்னா நான் வருஷா வருஷம் அதே நட்சத்திரம் எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணணுமோ அன்றைக்கி தான் வந்து ஜெயந்தி உற்சவம். அப்படி அந்த நாளில் பண்ண முடியலன்னா ஜென்ம அனுஜென்ம திரிஜென்மம்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்து 10வது 19வது நட்சத்திரம் அப்படி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்றைய தினத்தில் விசேஷமாக நமது குலதெய்வங்களாகிய மாதவ நாயுடு மாதம்மாள் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண மகோத்சவம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருக்கல்யாண மகோத்சவம் நம்ம எல்லா பக்கம் பார்க்குறோம், எல்லா ஆலயங்களில் பெருமாள் சன்னதியிலிருந்து எல்லா சன்னதிகளையும் திருக்கல்யாண மகோத்சவம் நிறையா பக்கம் பண்ணிட்டுருக்காங்க. நித்திய கல்யாண பெருமாள்ன்ட்டு நம்ம திருப்பதியில் டெய்லியுமே கல்யாண உற்சவம், அதே மாதிரி நித்திய கல்யாண பெருமாள்னே இருக்கார். எங்கன்னா திருக்கடல் மலை போகிற வழியில் நித்திய கல்யாண பெருமாள்ன்ட்டு திவதேசம் 108 திவேசம் ஒரு திவதேசம் பெருமாள் வராக ரூபத்தில் தோல் இந்த இடத்துல மகாலட்சுமியை சாரி திருவிடந்தை தோளில் தாங்கிட்டு இருக்க நித்திய கல்யாண பெருமாள் அந்த பெருமாள் டெய்லி கல்யாணமா. அந்த மாதிரி கல்யாண சோகம் பண்ணுறது எதுக்காகன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். இவா வந்து நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் இங்கே வந்து நம்ம எப்படி நான் சங்கல்பத்திலே சொன்னேன், மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஸ்வரூபாய. இவா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிற சுவாமி நம்ம குலதெய்வங்கள். இவா அதுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறது எதுக்காகன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் மேன்மேடு திங்ஸ் தான். எப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ராமர் பிறந்தது எதற்காக கிருஷ்ணர் பிறந்தது எதற்காகன்னா ஒரு ஹியூமனாக பிறந்தா ஒரு மானுடனாக பிறந்தால் எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாமே. இப்படியெல்லாம் நான் ராமர் மாதிரி எப்படி ஏகபத்தினி விரதனாக இருந்தால் எப்படி இருக்கலாம், இல்லை ராவணன் மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தால் எப்படி சீக்கிரம் இறந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி இந்த பூஜைகள் இந்த கோவிலுக்கு போகிறது சேவிக்கிறது இதெல்லாமே வந்து சயின்ஸ் சயின்டிஃபிக் ரீசன் நிறையா இருக்குது. சொன்னேன் 4:30 முகூர்த்தம் முடிக்கணும், 4:30 ராகு காலம், அதனால் 4:30 முகூர்த்தம் முடிக்கணும். சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த திருக்கல்யாண உற்சவம் எதுக்கு பண்ணதாகுன்னா நம்ம ஆற்றுல சாரி வீட்டில் கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிற வது வரன், வதுனா பெண் வரன்னா பையன், சீக்கிரமாக கல்யாணம் நடக்க வேண்டும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி முடிஞ்சவங்களுக்கு சீக்கிரமாக சத்சந்தான சங்கல்பத்தில் நான் சொன்னேன் சத்சந்தான பிராப்தி அர்த்தம் சீக்கிரமாக குழந்தை பிறக்க வேண்டும். சமஸ்த மங்களகாரி அலுவல் செஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மங்களகாரிகள் நம்ம ஆற்று கட்டணும் நினச்சிருப்போம் சீக்கிரம், இல்லை கார் வாங்கணும்னு நினச்சிருப்போம், வேறு தோட்டம் வாங்கணும் நினச்சிருப்போம், அது எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக பிரார்த்தனை தான் இது. கல்யாண சோகம் பண்ணி பார்க்கறது நம்ம பெருமாளுக்கு பண்ணி அந்த அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கிறது. அதனால் நம்மளுக்கு எப்படி பெரியவாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ பண்ணி வச்சா எதுக்காக பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு சீக்கிரம் ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறக்காக கல்யாணம் பண்ணி வைப்பான். அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம கல்யாண சோகம் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு எல்லா அனுகிரகங்களும் நம்ம குலதெய்வங்கள் தருவாங்க. அதே மாதிரி இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு பேர், இந்த ஒன்று ஒரு கை கட்டினா சத்தம் கம்மியாக கேட்கும். இதே எல்லோரும் இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, 100 பேர் இருப்பீங்க, எல்லோரும் சேர்ந்து கரகோஷம் ஏற்றினா ரொம்ப சத்தம் அதிகமாக கேட்கும். அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் நான் மட்டும் வந்து திருவிழா பண்ணிட்டு போனால் ஒன்றும் இல்லை. இதே வந்து ஒரு இந்த நம்ம குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்துருந்து இந்த கல்யாண சோகம் பண்ணி அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனா சக்தி அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலம் ஜாஸ்தி. அதனால தான் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது பௌர்ணமி பூஜை அன்னைக்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம இங்கே தான் பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் ஒரு பெனிஃபிட் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஒரு நாள் பார்க்கலாம், எல்லோரும் சேர்ந்து பேசிக்கலாம் கலந்துக்கலாம். பிரார்த்தனை பண்ணுறப்போ அந்த சுவாமிக்கும் பலம் ஜாஸ்தி, அந்த சுவாமியை நான் சேவிக்கிறதுனால நம்மளுக்கும் பலம் ஜாஸ்தி. அதனால தான் வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு அந்தளவு சக்தி ஜாஸ்தி. ஒன்றா சேர்ந்து அந்த இப்போ நாம சங்கீதம்லாம் பண்ணுறா பாருங்கள், அதெல்லாம் அப்படி தான் ஒன்றா சேர்ந்து பண்ணுறப்போ அதுக்குண்டான சக்தி வந்து அபரிமிதமான சக்தி. அதனால் இந்த மாதிரி எல்லோரும் கூடியிருந்து ஆண்டா சொன்ன மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேறுவார் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி கூடியிருந்தால் தான் குளிர முடியும். தனியாக இருந்து செல்ஃபிஷாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் எல்லோரும் சேர்ந்திருந்து இந்த பூஜை பிரார்த்தனைகள் பண்ணுறதுனால நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மை சார்ந்த அத்தனை பேருக்கும் அதுக்குண்டான சக்தி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைய தினமாக நமது மாதவ நாயுடு மாதம்மாள் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடக்க இருக்கிறது. ஏதாவது பண்டங்கள் சொல்லிடுறேன், நம்ம கல்யாணம் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே பிள்ளையார் பூஜை
கங்கண தாரணம், அப்புறம் வந்து முகூர்த்த கால் போடுறது, அது முடிச்சதுக்கப்புறம் நலுங்கு வைக்கிறது, அதெல்லாம் நம்ம சுவாமிகளும் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்காக பண்ணுறது மட்டும்தான். நலுங்கு வைக்கிறதுக்குனா திருஷ்டிக்காக பண்ணுறது, பெருமாளுக்கான திருஷ்டி. அவருக்கு எதுக்கு நம்ம நலுங்கு வைக்கணும், அவர் எதுக்கு திருஷ்டி வரப்போது அவருக்கு? அந்த மாதிரி அவருக்கெல்லாம் இதான் பல்லாண்டு பாடினார் திருஷ்டி பட்டுருமோ சொல்லிட்டு தான் நம்ம இவர் பெரியார் வந்து பல்லாண்டு அவருக்கெல்லாம் திருஷ்டி கிடையாது. அதனால் நலுங்கு வைக்கிறதுல அவருக்கெல்லாம் கிடையாது. ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிடுற, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை. பிள்ளையார் பூஜை முடிஞ்ச உடனே சுத்தி புண்ணியவாசனை, தீர்த்தத்தை மேலே தெரிச்சுட்டு கங்கண தாரணம். எதுக்காக கணக்கட்டணும், இந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லுவோம் பாருங்க, கங்கண கட்டி திரியிறான் பாரு, கங்கண கட்டி திரியிறான் பாரு, அந்த மாதிரி கங்கண தாரணம். இந்த கல்யாண உற்சவம் முடிகிற வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கங்கண தாரணம் பெருமாளுக்கும் தாயாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கலசத்தில் பெருமாள் தாயார் ஆவாகணம் பண்ணி இந்த கலச தீர்த்தத்தை, ஏன்னா மூலவராக இருந்தால் டைரெக்டாக மூலவருக்கே பண்ணிடலாம், இங்கே வந்து நம்ம வந்து ஒரு விக்கிரகமாக வச்சுருக்கோம், அதனால் பெருமாள் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை மேலே தெரிக்கிறனால அந்த விக்கிரகத்தில் பெருமாளும் தாயாரும் வரதாக ஐதீகம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹோமம், அந்த ஹோமம் மகாலட்சுமி பெருமாள் ஹோமம் பண்ணிட்டு அந்த ஹோமம் முடிஞ்ச உடனேயே இந்த மங்கள இது சூர்ணம் அபிஷேகம். அந்த காலத்தில் வந்து கல்யாணம்னா உப்பு மஞ்சள் மாத்திரைங்க பாருங்கள், அப்போ என்ன பண்ணணும்னா மஞ்சள் பச்சை மஞ்சள் வாங்கிட்டு வந்து காய வச்சு உரலில் இடித்து அந்த இடித்த மஞ்சளை பொண்ணுக்கும் பூசி விட்டு மாப்பிள்ளைக்கு பூசி விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை இப்போ பண்ண போகிறீங்க, அந்த மங்கள சூத்திரத்தை மங்கள சூர்ணத்தை வந்து இடித்து மேலே, அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து நலுங்கிடுது, அதனால தான் அவங்களுக்கு திருஷ்டி வராமல் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் அது இருந்துச்சு, பச்சை மஞ்சள் வாங்கிட்டு வந்து காய வச்சு உரல் போட்டு இடித்து மேலே பூசி விட்டு குளிக்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக மாங்கல்ய பூஜை, மாங்கல்ய தாரணம், அவ்வளோதான். மாங்கல்ய தாரணம் முடிஞ்ச உடனேயே இந்த தேங்காய் உருட்டுறது, மாலை மாத்துறது, பூம்பட்டு விளையாடுறது, அதுக்கப்புறமா கடைசியாக இந்த அக்ஷதை. நம்ம தான் நம்ம கல்யாணத்துக்கு போனால் கல்யாண தம்பதிகளை நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணுவோம். இவர் வந்து ஜெகத்நாதன், ஜெகத் ரக்ஷகன், இந்த உலகத்துக்கே பெருமாள், நம்ம குலத்துக்கே பெருமாள். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தகுதியும் இல்லை, ரைட்ஸும் இல்லை. அவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு கிடைக்கணும், அனுகிரகம். அதனால இந்த அக்ஷதையை வந்து திருவடியில் போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த அக்ஷதையும் இந்த மஞ்சள் சொல்ல பாருங்க, திருமஞ்சன பொடி, இந்த திருமஞ்சன பொடியை அந்த பெருமாள் சேர்க்கிற திருமஞ்சன பொடியை, அதுதான் பிரசாதம் நம்மளுக்கு. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் வரப்போகிற பிரசாதமே வந்து அந்த திருமஞ்சன பொடி, அந்த அக்ஷதை. இந்த அக்ஷதையும் திருமஞ்சன பொடியும் கடைசியாக எல்லாத்துக்கும் தரப்படும். இது ஆற்றுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம், திருமஞ்சன பொடியை தலையில் வச்சுக்கலாம். அந்த அக்ஷதையை கொண்டு போய் சுவாமிகிட்டையோ இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் கேஷ் பாக்ஸ்லையோ ரேக்லையோ வச்சுக்கிட்டா பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதுதான் வந்து திருக்கல்யாண ப்ரொசீஜர், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சரியாக ஒரு 4:30 மாங்கலி தாரணம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட மற்ற எல்லாம் நம்ம படிக்கலாம். ஆனால் 4:30 ராகுகால ஞாயிற்றுக்கிழமை 4:30 மாங்கலி தாரணம் முடிச்சு மீதி அப்படி தொடர்ந்து பூஜைகளை பண்ணிக்கலாம். ஓம் தட்சத பரமாத்மனி நமஹ. మన పేరెంట్ అలకి మనం తిరుకళ్యాణం చేసి పెట్టాము. లక్ష్మి మహాలక్ష్మి అంశంగా మహావిష్ణు అంశంగా ఉండే మన తాతాపాటిని వాళ్ళ స్వరూపంగా మనం చూసాము. ఆ తాతాపాటిదా మనల్ని కాపాడి ఉంటారు. ఎప్పుడో పోయి చేరికిన అబ్బా అమ్మను తాతాపాటిని మనల్ నుంచి చూడం ముడించదు. చూడాలంటే ఆశపడినాలు, చూసేదానికైనా సందర్భం లేదు, వాళ్ళ దగ్గర ఆశీర్వాదం తీసేదానికైనా వైపు లేదు. దానికోసరం ఎన్నో తలమురుకు ముందర మన వంశాన్ని కాపాడిన పేరెంటాలకి మనము ఆశీర్వాదం తీసే విధంగా మనము ఇప్పుడు తిరుకళ్యాణం చేసాము. ఆ తిరుకళ్యాణం చేసేటప్పుడు కంకణ కట్టినది ఒక వడకం. ఈ తిరుకళ్యాణం ముడించే వరకు ఏ ఒక భంగం రాకూడదు, అన్నీ మంచి విధంగా నడవాలంటే దానికోసం సామికిను అమ్మకును మనము కంకణం కట్టాము. ఏ ఒక కార్యం చేసేదానికి ముందర కంకణం కట్టుకుని తిరిగండి రావండి అటంటే చెప్పాము కదా. ఆ కంకణం కట్టేది అటంటే అనేది ఒక ఉరుదిమొళి. ఇది నేను చేసే ముడుచుతూ నేను దీన్ని చేసిదా కావాలా అటువంటి ఒక నిర్బంధమైన మన నిలైన మన మనసులో కొనుక్కు చేయడానికైనా ఆ కంకణ ధారణం అటువంటి అనేది నిన్న ముఖ్యమైన విషయం. ఇప్పుడు సామికి కంకణం కట్టుకుని ఉంటారు, కంకణం కట్టి బొట్టు పెట్టి ఒక స్వామికి ఒక కంకణం కట్టేశాము. మనము ఈ కార్యం మంచి విధంగా చేస్తాము, మాకు ఈ కార్యానికి తోడుండు దేవుడా అటువంటి దేవుడికే కంకణం కట్టుకుని దేవుడి దగ్గరనే ఆశీర్వాదం తీసే ఒక విశేషంగా నడుచుకుని ఉండేది. ఇప్పుడు అమ్మ చూడండి, శైల గాజులు తోడుగా అంత లచ్చనంగా అమ్మ నిలుచుకుని ఉంటారు. ఆ అమ్మ నేర్లనే వచ్చిన మారు లచ్చనంగా ఉండేది. మన మాధవ నాయుడు మాధమ్మ ఆ తిరుకళ్యాణం నాడు గుడికి వచ్చి ఆ గుడి ఆడు ఉండి అందరినీ ఆశీర్వదించినారు. అటువంటి నేను తృప్తితోడుగా మన జనాలన్నీ ఉండేసిపోయినారు. ఆ విధంగా ఒక సంతోషమైన నిగల్చిన మన కలంతకింటిమి ఆ కంకణ ధారణం నెరవే ముడించు అయిపోయా. కంకణ ధారణ కనుక ఈ ఆవాహనం చేసిన దేవుళ్ళను బ్రహ్మటి చెప్పి కూకండి పెట్టి వాళ్ళకైనా ఒక పూజ
వాళ్ళని రమ్మంటే చెప్పి మన ఇంటికి చుట్టాలు వస్తే మనం కోకుండా పెడతాం కదా, ఓ చేరి ఇచ్చాము, నీళ్ళు గుణికిచ్చి ఇచ్చాము, కాఫీ గుణికిచ్చి ఇచ్చాము, టిఫిన్ తినడానేమో అన్నీ చేసే మాదిరిగా ఈ కలశాలను ఉండే దేవుళ్ళను రమ్మంటే చెప్పి వాళ్ళకి ఆసనం ఇచ్చి వాళ్ళని కాళ్ళను కడిగి బొట్టు పెట్టి పాదపూజ చేసి ఆ దేవతలకు మనం ఒక మర్యాద చేసి ఆ మర్యాద కనుక ఆ దేవుళ్ళన్నీ మన అక్కమ్మ మాదమ్మ మాదయ్య పెళ్ళికి వచ్చుండారు అటంటే ఒక మన నెరవుతోడుగా అడుతు తిరుకళ్యాణం ఆరంభించుండారు. దాన్ని తొడర్ంది అటనే చూడండి. మన ఇంటికాడ మంచి నిగిల్చి నిండా నడవాలా, పెళ్లి లేని బిడ్డలకి గక్కన పెళ్లి నడవాలా, బిడలు లేని బిడలు బిడలు లేని దంపతికి గక్కన మంచి సంతాన భాగ్యం చిక్కాలా. అడుతుంది సది పుట్టే బిడలు బాగా ఆరోగ్యంగా స్వీయ సింధనతోడుగా ఏ ఒక తడుమాత్రం లేకుండా మంచి విధంగా పెరగాలా. అట్ట పెరిగే బిడ్డలు సదుము విషయంలో అన్ని ఒడుక్క నడవడికలన్నీ బాగా తెలివి ఉండాలి. అటంటే నేను దాన్ని వేణుగోలతోడు కదా మనం ఒక్కొక్క పేరంటాలు గుడికాడా మనం పూజలు చేసుకుని ఉండాము. ఎందుకు పూజ చేసాము? మన దేవుళ్ళకు మనము మంచి విధంగా చేస్తేదా దేవుళ్ళ అనుగ్రహం మనకు బాగుండు, దేవుడి అనుగ్రహం బాగుంటేదా మన బిడ్డ బాప బాగుంటారు, దాని మూలంగా వంశ వృద్ధి బాగుండు, వంశ అరివితోడు ఉండు, వంశం వచ్చి ఏ ఒక భిన్నానికి మనిషి కాకుండా పరిపూర్ణంగా సంతోషంగా ఉండాలంటే కులదేవతలుడే అనుగ్రహం లేకుండా అది సాధ్యమే లేదు అంటేనే ఒక కరుతను మీరు మనసులో పెట్టుకోవాలా. ఇప్పుడు తిరుకళ్యాణం నడుచుకుని ఉండేది. తిరుకళ్యాణంలో అమ్మకు పసుపు కొమ్మ, అమ్మ నీళ్ళు పోసేదానికి పసుపు కావాలి కదా, ఆ పసుపును ఆ కాలంలో పసుపు కొమ్మ ఎత్తి దాన్ని మన ఇడిచి ఆ పొడి ఎత్తిదా అమ్మ స్నానం చేస్తారంట. ఆ విధంగా ఇప్పుడు ఆ పసుపు కొమ్మను ఇడిచే అదో పౌడర్ చేసేది మంజల్ తూల్స్ వేసే సాంగ్యం నడుచుకుని ఉండేది. అది ఒక అద్భుతమైన విషయం. మన వాళ్ళకలో మనం ఏమేమన్నీ చేసుకుంటామో అన్నీ ఆ దేవుళ్ళకి మనం చేసి అలాగ చూసాము. మనల్ని కాపాడే దేవుళ్ళు మన తాత పట్టిదమ్మలు వేరూరు కాదు, ఏడనో ఉండే ఏమో కాదు, మన కూడానే ఉండేవాళ్ళుదా. మనం ఒక్కొక్క నడవడికైనా వాళ్ళు చూసుకునే ఉండారు, మనం ఒక్కొక్క శయలకు వాళ్ళు ఉరుదునకుండారు, కాపాడేదానికి వాళ్ళు తయారు ఉండారు. వాళ్ళని మనం కొండాడే కావాలా. ఎంత సంపాదించినాలు సరే, ఎంత సాధించినాలు సరే, కులదేవుడి అనుగ్రహం లేదంటే మనం ఏమీనే చెయ్యం ముడించదు అనేదని మనం మనసారా పురుంజుకుని మనం అన్ని కార్యం తొడర్ంది చేసుకుని ఉండాము. మన మాదిరిగా ఒక దేవతల పైకి దేవుళ్ళ పైకి పెద్దాళ్ళ పైకి మన తాత పాటి పైకి ఒక మర్యాద ఉండే వంశం ఏడానా లేదు. మనల్ని చూసి అందరూ పలగాల అనే అళవుకు మనం బాగా ఉండాము. ఆ పరంపర తన్మయ ట్రెడిషనల్ కల్చర్ ఉండాయి కదా, ఆ ట్రెడిషనల్ కల్చర్ని అటనే మనం కాపాడుకోవాలి. ఇంకా తలమురు తలమురుకు మన బిడ్డలు బాగుండాలి. ఇప్పుడు వాళ్ళకు మన దోవ చూపాము ఇట్టదా ఉండాలంట. పేరంటాలు గుడికి అడు పోయి సామిని మొక్కేదేమో, సామిని మొక్కిదిమా కారెక్కితమా ఇంటికి వస్తామంట అనేది కాదు. మన పన్పాడు కళాచారం ఉరిమై అరసిగలు అన్నీ దీంట్లోదా ఉండదు. ఎంతనో విషయాలు ఉండదు, అన్నిటికీ మనము తెలివైన నిలమలు ఉండాము. మనల్ని చూసిదా ఇంకోరు పడుకోవాలంటనే నిలమలు ఉండమే కాదని మనం కోరిని చూసి ఒకటి పడగాలంటే అనేది లేదు. ఆ ఎడవుగా మనం ఉండాము. అదే మరగ మనకు సమూహ అందస్తు బాగా ఉండేది. ఓరైనాలు పిలిచి అంత వేలై అమ్మగట్టు సొల్లమ్మని సైగ చొల్లుని చెప్పుతురు. అయితే మనల్ని పిలిచి అంత నాయకుడు కూప్పుడు అంత వేలై సైగ చొల్లుని చెప్పేదానికి ఒక విషయం లేదు. ఆ ఎడవు మన సమూహ అందస్తుతోడు ఉండాముంటే కారణం ఏమిటంటే మన క్షత్రియ వంశాన్ని చేరిన వాళ్ళు కమ్మ దొరలు అంటే చెప్పుతారు ఆ కాలం. కమ్మ రాజులు అనే పేర్లు అందస్తుతోడు బతికిన కుటుంబం మనది. ఆంధ్రాలుండి కృష్ణదేవరాయర్ కాలంలో కుమార గంభన తలమల తమిళనాటుకు తమిళనాటును కాపాడేదానికి అవసరం వచ్చిన వాళ్ళు మనము. ఆ వాళ్ళు మనం చూసుంటాము, ఆ వాళ్ళు చూస్తే కదా గుడికాడ. ఆ వాళ్ళు ఆ తుర్కాన్ల దగ్గరుండి ఎన్ని ఆగ్రమిపడారు మన దేశానికి వచ్చి మన దేశాన్ని అడిమ చేసేదానికి చూసినారు. దీంట్లో అరసీలు ఉండాలి, ఆన్మీక అరసీలు లేకుండా లేదు. ఆ కాలం నడిచిన పల విషయాలల్లో మన హిందూ ధర్మం హిందూ నాగరికం అళిచేదానికి ఎందరో వచ్చినారు, ఆగ్రమిపడర్లు వచ్చినారు, గుళ్ళనన్నీ కొళ్ళదెట్టినారు. ఆ తిరువరంగన్ ఉలాంటి అనే పుస్తకాలను చదివితుంటే తెలుసు, శ్రీ వేణుగోపాల్ అని రాసిన పుస్తకం. శ్రీరంగం పెరుమాళ్ గుడిని కాపాడేదానికి ఆ కాలం ఎంత పెద్దలు ఎంత కష్టపడినారంట. ఎందరు సచ్చి ఉంటామో పెరుమాళ్ గుడిని కాపాడేదానికి ఎందరు కమ్మాళ్ళు ఉయ్యర్ త్యాగం చేసి ఉంటారు. ఎన్ని మాటలు వాడు వచ్చి దాన్ని తట్టి నెరిపి పడ దాంట్లోండి సొత్తునన్నీ పెంకినిపోయినాడు. మళ్ళా మళ్ళా మనం పునర్నిర్మాణం చేసి ఆ పెరుమాళ్ళను మనం కాపాడేదానికి మనం పడిన పాట దేవుడికితే తెలుసు. కొద్ది దినాల మట్టి మన దేశం స్వతంత్రం అయినా కనకదా ఏ గుడికి పాదుగాపు ఉండాలి. ఆ పాదుగాపు అయిన మనల్ని మన దేవుళ్ళని మనం కాపాడేదానికి కష్టపడాల్సి ఉంటుంది. ఆ మారు నెలమనే అంటే ఉండదు. దాని నుంచి మనము
మన కుటుంబానికి మనం ఎంత ముఖ్యత్వం ఇచ్చామో, మన స్వయ లాభానికి స్వయ సంతోషానికి మనం ఎంత ఒక ముఖ్యత్వం ఇచ్చామో, అదే మారుగా మన కమ్మిరిహానికైన ఒక విడివుకు, మన కమ్మిరిహానికైన ఎదురుగాలానికి మనకు కొద్ది సేవ చేసేదా కావాలా, సెల విషయాలు త్యాగం చేసేదా కావాలా. ఆ మాదిరిగా ఓటి వద్దు. మన పేరెంటల్ గుడిగట నడిచే విశేషాల్లో మనం మనసార కలం తిని, మనల్ని నుంచి ముడిచిన పురుళ్ళు దేవి ఉడలుడైపు ఇచ్చి మన దేవుళ్ళను మనం కొండాడి సంతోషంగా ఉండాలా. அடுத்து திருக்கல்யாணம் தொடர்ந்து நடிச்சுக்கே உண்டாது, மன தொடர்ந்து சூடச்சு. தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா திஸ்வா ஓம் மகாதேவியை கிருத்தகே விஷ்ணுபத்மே ததேமகிம். தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா திஸ்வா ஓம் மகாதேவியை கிருத்தகே விஷ்ணுபத்மே ததேமகிம். தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா திஸ்வா ஓம் மகாதேவியை கிருத்தகே விஷ்ணுபத்மே ததேமகிம். தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா திஸ்வா ஓம் மகாதேவியை கிருத்தகே விஷ்ணுபத்மே ததேமகிம். தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா திஸ்வா. சகலவாத்தியம் மகாலட்சுமி வக்ராப்தே பாக்யலக்ஷ்மி கரலகமலே சர்வதா தான்யலக்ஷ்மி தோர்தண்டே வீரலக்ஷ்மி ஹ்ருதய சரஜிதே பூர்ணகாருண்யலக்ஷ்மி கர்க்காத்ரே சௌரியலக்ஷ்மி நிகரடம்பரே கீர்த்திலக்ஷ்மி சர்வாங்கே சௌமியலக்ஷ்மி சகலவிஜேதே சந்தான ராஜ்யலக்ஷ்மி மகாலட்சுமி அம்பிகா திரமாக மாங்கல்யலட்சுமி தேவதா திரமாக மாங்கல்ய மத்தியே ஏஹி பகவன் பகவதி ஆகச்சா கச்சா கச்ச ஏஹி பகவதி ஆகச்சா கச்சா கச்ச அவாகயாமே அவாஹிதா பவான் ஸ்தாபிதா பவான் சண்டிகிதா பவான் வினிருத்தா பவான் சாமுக்ஷா பவான் பிரார்த்தித பவான் ஞானாயுதய நம ஐஸ்வர்யா ஹிருதய ஸ்வாஹா சக்திஷ்காயுதே பலாயுக காயகம் நேத்திரதா வீரியாஸ்திராயபட கிரீட குண்டல வனமால பத்மமுத்ரா பிரதர்ஷ்ய சுவாமின் திரு ஜெகநாதா யாவது திருக்கர மகோத்சவ அவசானகம் மாங்கல்ய மத்திய சர்வசாநித்யம் குரு மகாலட்சுமிகா நம சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீதேவ்யை நம, ஓம் அமிர்தோத்பவாயை நம, ஓம் சந்திரகோபிஞ்சை நம, ஓம் விஷ்ணுபதிஞ்சை நம, ஓம் வைஷ்ணவ்யை நம, ஓம் வராரோகாய நம, ஓம் ஹரிவல்லபாய நம, ஓம் ஷாரிங்கிஞ்சை நம, ஓம் தேவதேவ்யை நம, ஓம் லோகசுந்தரியை நம, ஓம் ரங்கநாயகியை நம, சாம்ராஜ்ய மகாலட்சுமி நம, மாங்கல்ய மகாலட்சுமி தேவதாய நம சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி. தூபமாக்ராபயாமி தூபம் திஷாங்கம் சுகந்தம். Thank you.